வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஷிபா இனுல இருந்து மேசிவ் அப்டேட் வந்திருக்கு. சோ அந்த அப்டேட் என்ன, அப்புறம் பிட்காயின் பத்தி கூட சில அனலைசிஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக் டெக் தமிழ், இங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட்டன் ஐட்டாக. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க உள்ள வெளியே போக முடியும் இதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருக்க சொல்ல சார். நம்ம சேனல் முதல் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுவோம் கிட்ட முதல்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு செகண்ட் லைக் பட்டன் தட்டுறதால நம்மளோட மோட்டிவேஷன் 100 டேப்ஸ் ஆயிடுது. அதாவது அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. சோ இந்த டாபிக் போலாம். ஷிபா ஐனு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வீடு இருக்க சமயத்துல 0.50 தாண்டி $653 கிட்ட இருக்கு. சோ பம்பிங் பை 6%. இந்த பம்புக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கிரீன் கிரீன் கிரீனா தெரியுது. சோ அதால ஷிபா ஐனு கூட ஓகே கிரீனா தெரியுதுன்னு சொல்லலாம். பட் இன்னும் கிரீனா போகும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்படி ரெண்டு மேசிவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு ஷிபாயினு தரப்புல இருந்து. என்னன்னா, சைதோஷி கோசமா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் வந்து ஷிபாயினோட ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். இவரோட ட்விட்டர் ஹேண்டில் நீங்க போய் பார்த்தாக்கா ரிப்ளைஸ்ல அவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ எல்லாரும் அதாவது எல்லா மீம் காயின்ஸும் பேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ பேபி டாஜ் காயின் பாத்தீங்கன்னா 420 quadrillion இருக்கு டோட்டல் சப்ளை, அதுல இருந்து இல்ல சர்க்குலேட்டிங் சப்ளை சொன்னா, சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 295 quadrillion இருக்கு, அதுல வந்து 1 quadrillion பேர்ன் பண்ணாங்க. அப்ப நீங்க பாக்கலாம் எவ்வளோ பெரிய பம்ப் ஆனது அந்த பேர்ன் இவனுக்கு முன்னாடி எவ்வளோ பம்ப் ஆச்சுன்னு சொன்னா ஷிபாயினு, அதாவது பேபி டாஸ் பாயின், அதுல இருந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. பட் இதே மாதிரி தான் ஷிபாயினு நடக்குமா அப்படின்னு கேட்கும் போது, ஷிபாயினோட டோட்டல் சர்க்குலேட்டிங் சப்ளை கேட்கும் போது 395 trillion இருக்கு. ஸோ 394 trillion ஷிபாஸ் இருக்கு, டோட்டல் சப்ளை வந்து 1 quadrillion. ஸோ 420 quadrillion வந்து 1 quadrillion பர்ன் பண்ணவே அவ்வளோ பம்ப் ஆச்சு இந்த பேபி டாஜ் காயின். பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நான் அப்டேட் சொல்ல போறேன் என்னன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் யாரும் இப்படி கேட்டிருந்தாங்க பேர்ன் எப்போன்ட்டு, ஓகேங்களா. இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, த பேர்ன் இஸ் ஆன் த டேபிள், அதாவது கிட்ட கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு பேர்ன் சொல்லியிருக்காரு. அது ஒரு ஹிண்டா. இன்னொரு ஒரு ஹிண்ட் என்னன்னா, இப்படி மறுபடியும் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸோ இப்படி ஷிபா இவன் கீழே போயிட்டு இருக்கே, ஸோ இது என்ன காரணம், அப்புறம் எப்போ பேர்ன் இவன் நடக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கு வந்து அவர் மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஸோ த ஷிபா இனு அதாவது பேர்ன் இவெண்ட் இஸ் ஆன் த ஹொரைசோன், ஐ கேன் சி அ நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6-digit பேர்ன் போட்டிருக்காரு. ஸோ இந்த 6-digit வந்து ஷிபா இனு டோட்டல் சப்ளை எவ்வளோ, 1 quadrillion, அதாவது அதில் 3 zeros நீங்கள் கழிச்சிட்டாங்க, அதில் வந்து இப்போ 395 trillion இருக்கு, அதில் இந்த 3 zero நீங்கள் வந்து மைனஸ் பண்ணா, இல்லை ஆர் ஜீரோ மைனஸ் பண்ணா எவ்வளோ ஆகும், 395 million ஆயிடும். மில்லியன் ஆயிடும் ஷிபா இனோட விலை வந்து $1 மேல எகிரி ராக்கெட் மாதிரி போயிடும். ஸோ அது வந்து கண்டிப்பா நடக்காது. இவர் வந்து இது 6 zeros வந்து 6-digit வந்து ஒரு பேர்ன் என்ன மென்ஷன் பண்ணாருன்னா, இப்படி 6 crores ஒரு crores வேல்யூவா இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூல ஷிபாவை பேர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தா கூட கண்டிப்பா ஷிபாவனோட விலை வந்து கண்டிப்பா பம்ப் ஆகும் பேர்ன் ஆகிருக்கும் மாதிரி. பட் பேர்ன் இவெண்ட் எப்போ வண்டிய டேட் வந்து ஒரு ரிவீல் பண்ணல, அந்த டேட் எப்போ அதாவது ஒரு ஹிண்ட் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல கண்டிப்பா சொல்றேன். ஸோ இதுதான் ஷிபாயினு பத்தி. கண்டிப்பா இப்போ வந்து மார்க்கெட் பம்பால ஷிபாயினு கூட பம்ப் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேர்ன் இவெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் பேர்ன் ஆகும், அதாவது இன்னும் பம்ப் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஷிபாயின் பத்தி. அடுத்ததான் நம்ம வந்து இன்னைக்கு பிரசன்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் பத்தி பேசலாம். ஸோ எல்லாரும் காயில் ஏஞ்சனோ, ஐ சூப்பர் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏற்றிச்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட டே கேண்டல் வந்து 43,000, அதாவது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 42,500 மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதால் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ், நிறைய பேருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிது. ஆல் காயின்ஸ் கூட பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிடிசி டாமினன்ஸ் வந்து கம்மியாக போச்சு, அதால் ஆல் காயின்ஸ் பம்ப் ஆயிடுச்சு, அதில் கூட நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மூவ் என்ன இருக்க போகுது பிடிசி அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கூட பிடிசி வந்து அந்த $43-42 கிட்ட தான் இப்போ தடுமாறிட்டு இருக்கு. ஸோ மேலே போகிறதா இல்லை கீழே போகிறதா, புஷ் பண்ணுறாங்க பேர்ஸ் கூட புஷ் பண்ணுறாங்க, பட் அப்படியே ஒரு நியூட்ரலாக நிற்கிதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதாவது இருக்கும் எனக்கே தோன்ற மாதிரி, இது வந்து 44,600 கிட்டே இருக்கும். ஏன் இந்த பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கேன்னா, நீங்கள் கிளியராக பார்க்கலாம் அங்கே வந்து 200 MA அதாவது 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் இருக்கு.
ஸோ 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் இருக்கிற இடத்துல அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேல ஒரு ஃபிபனாச்சி சீரிஸ், அதாவது ஃபிபனாச்சி சீரிஸ் இண்டிகேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா 1.618 என்ன ஆகும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா $52,000 கிட்ட இருக்கு. ஸோ அங்க போய் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் காமிக்கலாம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது எவ்வளவு 44,600 ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பாஸ்ட்ல கூட ஆனது. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா இது வந்து மூணு சினாரியோஸ் இருக்கு. ஒன் வந்து 2013 புல் ரன், ஒன் வந்து 2017 புல் ரன், நம்ம இப்போ அதாவது 2021 நடக்க போற ஒரு புல் ரன் சொல்லலாம். ஸோ இந்த சினாரியோஸ் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற ஒரு இண்டிகேட்டர் எதுனாக்கா 20 weekly மூவிங் ஆவரேஜ், அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா வீக் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ மண்டே தான் இந்த வீக் கேண்டல் வந்து புது வீக் கேண்டல் ஓப்பன் ஆக போகுது. அதால சண்டே நைட்டு இல்லை மண்டே மார்னிங் வந்து இந்த வீக் கேண்டல் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அந்த கேண்டல் வந்து எங்க க்ளோஸ் ஆகுது வந்து ரொம்ப ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா நீங்க பாஸ்ட்ல பார்க்கலாம் 2013 20 weekly மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கீழே போயிடுச்சு. மறுபடியும் 2017 கூட நீங்க பாக்கலாம் 20 weekly எம்ஐ கிட்ட வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த 20 weekly மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமா ஆகுனா அது வந்து சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைனாக்கா இது ஒரு இன்வாலிட் என்னது சொல்லலாம் பேட்டர்ன் சொல்லிடலாம் ஓகேங்களா. பட் நம்ம வந்து இந்த ரெண்டு அதாவது 200 மூவி டெய்லி மூவிங் ஆவரேஜ் அப்புறம் 20 weekly மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டு மேலதான் ரொம்ப நம்ம கண் ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லலாம். ஸோ அது வந்து 200 weekly மூவிங் ஆவரேஜ் மேலே போனால் கண்டிப்பாக 52,000 போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைனா மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து நம்மளோட RSI அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன காட்டிட்டு இருக்கு 69+ கிட்ட காட்டிட்டு இருக்கு. ஸோ 69+னா என்ன ஒரு அர்த்தம், இப்படி ஓவர் பாட் ஆகிட்டு இருக்கு பிட்காயின். ஸோ ஓவர் பாட் ஆகிட்டு தான் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம் RSIல கொஞ்சோண்டு ஒரு பெண்ட் தெரிது. ஸோ அப்படின்னு என்ன தோணுன்னா அதாவது RSI வந்து கீழே வரப்போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு என்ன தோணுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு இண்டிகேட்டர் தான் வில்லியம்ஸ் அலிகேட்டர் இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் கூட ஓகே பாசிட்டிவ் வைப்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னால் கிரீன் லைன் வந்து ஒரு சப்போர்ட், அந்த வில்லியம்ஸ் இண்டிகேட்டர் வந்து சப்போர்ட்டாக மாறிச்சு, கேண்டல்ஸ் எல்லாம் ஒரு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட்டில் வில்லியம்ஸ் இண்டிகேட்டர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அதாவது ஆக்ட் பண்ணிச்சு, இப்போ வந்து அது ஒரு சப்போர்ட்டா மாறிச்சு. ஒரு நல்ல விஷயம் தான், இப்படியே மேல போனாக்கா கண்டிப்பா வில்லியம்ஸ் இண்டிகேட்டர் அதாவது வில்லியம்ஸ் அலிகேட்டர் இண்டிகேட்டரை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். அது வந்து அதே பேட்டர்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிரீன் அதாவது வில்லியம்ஸ் இண்டிகேட்டர் வில்லியம்ஸ் அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து ஒரு சப்போர்ட்டா மாறிடும். அப்புறம் கேண்டல்ஸ் அப்படியே கிரீன் கிரீன் தான் மேல போகும். பட் ஒரு இனிஷியலான ரிஜெக்ஷன் 44,600 கிட்ட காட்டும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க நினைக்காம இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்லாத நண்பர்கள் இந்த வீடியோட முடிவு வரோம் சொல்லிட்டு ஷிபாவோட மேசிவ் ரெண்டு அப்டேட்ஸ் என்னது பர்ன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அப்புறம் பிட்காயின் பத்தி கூட அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சாக மறக்காம லைக் பண்ணிட்டோம் ஒரு நிமிஷம். ஸோ இன்னொரு அப்டேட் கூட வந்துட்டு இருக்கு. எத்தீரியம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அதாவது $3,000 வந்து தாண்டி இப்போ போயிட்டு இருக்குன்னு சொன்னா ஸோ அதில் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை கண் வைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தீரியம் கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ இப்படியே மேலே போனால் நம்மளோட அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3,500 கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை கூட பிரேக் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. BTC இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் காட்டுங்கன்னா BTC கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் காட்டுனா இத்தீரியம் கூட கீழே வந்து 2,800 கீழே வரலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அது கீழே வந்து பேர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கே மறக்காம கீழே கமெண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிட்ட முதல்ல அவசியம். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணுங்க. அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ அடுத்த மாதிரி சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.